பெண் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு காலை வணக்கம். குருஜி நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அரங்கிற்கு வந்திருக்கிறார் குருஜி அவர்களுக்கு வணக்கம். பொதுவாக வந்து இப்போ நேற்று சமீபமாக வந்து காலா படம் பார்த்தேன். காலா என்பது அந்த படத்தினுடைய இது பார்த்திங்கன்னா ஒரு குடிசைவாழ் மக்கள், அதாவது நம்முடைய கூவங்கரையில் இருந்த மாதிரி மும்பையில் இருக்கிற குடிசைவாழ் மக்கள் லட்சக்கணக்கான பேர் வாழ்கிறார்கள். அதே சமயத்தில் அதே மும்பையில் வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து மிக வசதியாக கோடீஸ்வரர்களாக மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இந்த வேறுபாடு, இந்த மேடும் பள்ளவுமாக மக்களிடையே இருப்பதற்கு ஜாதக ரீதியான ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா? சுருக்கமாக நீங்கள் கேட்குற கேள்வியோட விளக்கத்தை சொல்ல போனால், ஒருவர் குடிசையில் இருக்க இன்னொருவர் உச்சியில் இருக்கிறார், பணக்காரராக இருக்கிறார், ஒருத்தர் ஏழையாக அதாவது நீங்கள் கேட்குறத இப்படி புரிஞ்சுக்கலாம். மிக பெரும்பாலான ஜனங்கள் கூவம் கரையோரம் போன்ற ஒரு சேரிகளில் சுகாதாரமற்ற சூழ்நிலைகளில் இருக்கும்போது சிலர் மட்டும் வசதியாக ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல வசதியான வீடுகளில் இருக்கிறது எப்படி அப்படின்றத கேட்குறீங்க. இப்போ அதுலேயும் உதாரணமாக நீங்கள் சமீபத்தில் வெளியே இருக்கிற நம்முடைய உச்ச நட்சத்திரமான மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய காலா படத்திற்கு உள்ள இதை பற்றி கேட்குறீங்க. இந்த காலானாலே கருப்புன்னு அர்த்தம். இந்த கருப்பு எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து வறுமை தாண்டவம் ஆடும் அப்படின்றதும் ஒரு இந்திய வேத ஜோதிடத்துடைய ஒரு அமைப்பு. அங்கே அந்த படத்திலேயே ரஜினிகாந்த் அவர்கள் கருப்பு உடை அணிந்து தான் நடித்திருக்கிறார். முழுக்க முழுக்க கருப்பான சில பிரதேசங்களையும் கருப்பை பிரதானப்படுத்தி தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு நிறம் வந்து ராகுவிற்கும் கருநீல நிறம் சனிக்கும் உடையது. இப்போ இந்த ராகுவும் சனியும் சுபத்துவ அமைப்புகளில் மதிப்பிற்குரிய உச்ச நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். ஆகவே அந்த காலா திரைப்படம் கருப்பைத்தான் குறிக்கிறது. கருப்பு எவருடைய ஜாதகத்தில் அதிகமாக வலுவாக இருக்கிறதோ, சனி எவருடைய ஜாதகத்தில் சுபத்துவம் இல்லாமல் பாபத்துவமாக இருக்கிறாரோ, அவர் வந்து அழுக்கு நிலைமைகளில் இருக்க வைப்பார் அப்படின்றத நான் நிறைய எழுதியிருக்கிறேன். இந்த அழுக்கு நிலைமைகளில் இருக்கிறதுக்கும் அழுக்கான பகுதிகளில் இருக்கிறதுக்கும் ஒரு அழுக்கை வந்து இதாக பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கும் காரணம் வந்து சனி தான். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி வந்து சுபத்துவ வலுவில்லாமல் பாபத்துவமாகி சூட்சும வலு பெறாமல் இருக்கின்ற நிலைமைகளில் அவர் வந்து அழுக்கையும் கருப்பையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வைப்பார். குரு வந்து சுத்தமானவர், சுக்கிரன் வந்து சுத்தமானவர் அப்படின்னு வந்து சுபகிரகங்களே சுத்தமான கிரகங்கள், ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அழுக்கான கிரகம்னு சொல்லப்படுறது மிக மிக முதன்மையான சொல்லப்படுறது சனி தான். ஒரு ஜாதகத்தில் வந்து அழுக்கு கிரகன்றது சொல்லப்படுறது அழுக்கான நிலைமையில். சில பேரை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளையர்னு ஷர்ட் போட்டு ஒரு மெக்கானிக் ஷெட் உள்ள நுழைவார். நுழைஞ்சவனே மெக்கானிக் ஷெட்டில் என்ன பண்ணுவார், சட்டையை தூக்கி கழட்டி ஓரத்தில் வச்சுக்கிட்டு அந்த அழுக்கான ஒரு யூனிஃபார்ம் ஒன்று இருக்கும் அவர் மெக்கானிக்கிட்ட, அந்த யூனிஃபார்மை எடுத்து மாட்டிக்கிட்டு உடனே காரு கீழே போய் படுத்துருவார். அவர் படுத்துக்கொண்டு ஒரு கிரீஸு கருப்பு அழுக்கு நிறங்களில் வேலை செய்யணும்னாலே சனி தான். நீங்கள் குறிப்பிட்ட இந்த சேரியில் ஜனங்கள் பெரும்பான்மையாக வாழ்வதற்கும் மிகச்சிலர் மற்றும் சந்தோஷமான ஒரு சுகாதாரமான ஒரு 5-ஸ்டார் லக்ஸரியான லைஃபை அனுபவிக்கிறதுக்கும் ஜாதகத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, பாபத்துவ கிரகங்கள் சனி செவ்வாய் போன்றவைகள், அதிலும் மிக முக்கியமாக சனி வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் பாபத்துவமாகி வலுத்து லக்னாதிபதி வலுவிழந்திருக்கின்ற நிலைமையில் ஒருத்தர் சேரிகளில் வசிப்பார். இதைத்தான் ஜோதிடம் சொல்லுது. ஒரு அழுக்கான நிலைமைகள், ஒரு நாற்றம் பிடித்த ஒரு அமைப்புகள், இந்த குப்பை கூளங்கள், வேஸ்ட் பொருட்கள், இந்த மாதிரியான ஒரு விஷய இடங்களில் வந்து அவர் வந்து வசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார். யாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கிறது இல்லைங்க. சேரியில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஒரு நல்ல விதமான வாய்ப்பு கிடைச்சா வந்து அந்த மேம்பட்ட வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கத்தானே முடியும். கிரக சொல்லணும், ஜோதிடனாக நான் இப்படி சொல்லணும்னு சொன்னால், சில நிலைமைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஜனங்கள் வந்து கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் அங்கே குடியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதை நான் ஜோதிட ரீதியாக சொன்னோன்னா, ஜாதகத்தில் பாபத்துவ அமைப்பில் சனி அமர்ந்து லக்னாதிபதி வலுவிழந்து 6-8 இடங்கள் லக்னாதிபதியை விட வலுவாகி அமர்ந்து ஒரு பாபத்துவ தசாபக்திகளே வரும்போது ஒரு மனிதன் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வர்றான். இப்போ லக்னாதிபதி வலுத்திருந்து 5, 9, 10 குடைய லக்னாதிபதி 1, 5, 9, 10 குடைய தசாபக்திகள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் பிறந்ததுலேருந்து அவன் வந்து ஒரு நல்ல அமைப்பில் வந்துடுவான். இதையே நேர் எதிராக 6-8 போன்ற ஒரு பாவத்துவ அமைப்பில் இருக்கின்ற ஒரு துர்ஷ்டானாதிபதிகள்னு நாங்கள் சொல்லுவோம், கெட்ட இடங்களின் அதிபதிகள். இந்த கெட்ட இடங்களின் அதிபதிகளுடைய திசை வந்து அதுவே சனியோடைய தசை மாதிரியான அமைஞ்சிருந்தா, அவனால் வந்து எவ்வளவு முயற்சி செய்தும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை, ஒரு சொகுசு வாழ்க்கையை, ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை அவன் வாழ முடியாமல் அவன் வந்து அந்த நரகத்துக்குள்ளேயே உழலுகின்ற ஒரு அமைப்பை கொடுப்பார். யாரும் விரும்பி வந்து கூவங்கரையோரமோ சேரிகளிலே இருக்கிறதில்லை, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு முன்னே
முன்னேற இயல முடியாமல் அவர் வேறு ஒரு சக்தி அவர்களை பின்னே தள்ளி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் ஜோதிடத்தில் சொல்லுவேன். அப்போ அந்த சக்தி அவருக்கு மேம்பட்ட அந்த முயற்சிக்கும் மேம்பட்ட ஒரு சக்தியை வந்து மனிதன் சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவன் சேரிகளில் ஒரு குடிசைகளில் குப்பங்களில் வாழுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அந்த நிலைமையை ஜாதகத்தில் தருபவர் பாபத்துவமான சனி பகவான். பாபத்துவமான சனி, ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் காலாபடம்னு சொன்னதுனால நான் திருப்பி திருப்பி அந்த காலாபடத்துக்கே வருவேன். அந்த படத்தில் கருப்பு தான் பிரதானமாக காட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய அந்த படத்தின் கதாநாயகனாகிய நம்முடைய உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் கருப்பு ஆடையை தான் அணிஞ்சிருக்கிறாரு, எப்போதும் கருப்பில் தான் வருகிறார். ஆகவே கருப்பு என்பது அழுக்கை குறிக்கும். நான் வேற விஷயங்களில் சொல்ல வரல, கருப்புன்றது ஒரு அழுக்கான அழுக்கு சம்பந்தமான இடங்கள். ஏன்னா பளிச்சுன்னு ஒன்று பாருங்க, வெள்ளைன்றது பளிச்சுன்னு தெரியுது. அந்த படத்தில் வெள்ளன் வந்து வெள்ளையாக இருக்கிறார், பளிச்சுன்னு தான் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய குணங்கள் சரியில்லை. கருப்பாக இருக்கிறவன் அழகியலை கொண்டவன், அழகான மனதை கொண்டவனாக இருக்கிறான். வெள்ளையாக மேலே வெள்ளையாக தெரிகிறவன் உள்ள வந்து மனசுல வந்து அழுக்காக இருக்கிறான். இது வந்து ஒரு வாழ்வியல் முரண்பாடு என்றாலும் ஜோதிட ரீதியாக நான் சொல்ல போவேன். ஆனால் சனி வந்து எவருடைய ஜாதகத்தில் பாபத்துவமாக வலுத்து அதே நேரத்தில் அவருடைய ஜாதகத்தில் அவருடைய தசை நடந்து ஒரு 19 வருஷம்னு சொல்லுவோம். சனி தசை வந்து ஒரு 19 வருஷம். அதே மாதிரி ராகு வந்து பாபத்துவமாக இருந்தாலும் வந்து 18 வருஷம். இப்போ அந்த சனி வந்து 19 வருஷன்றது ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய லைஃப் இல்லையா? ஒரு 20 வருஷம் வாழ்க்கையில் மிகப்பெரிய காலகட்டம். ஒரு 40 வயதுலேருந்து அவருக்கு 60 வயது வரைக்கும், 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காலகட்டமான ஒரு 20 வருடங்களில் ஒரு மனிதனுக்கு பாபத்துவ சனி வந்து தசையில் அமைஞ்சு சனிதான் கிடையாது, வேறு விதமான சனியுடன் இணைந்த, சனியின் வீட்டில் அமர்ந்த, சனியின் பார்வையை வாங்கிய, இப்படி தான் சுற்றி சுற்றி வரும். அழுக்கான இடங்களில் நீங்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான கிரகம் வந்து சனி. அவருடைய தசை நடந்தாலோ, அவருடைய வீடுகளில் இருக்கின்ற தசை நடந்தாலோ, அவருடைய நட்சத்திரங்களில் அமர்ந்துள்ள கிரகங்களின் தசை நடந்தாலோ, அல்லது அவருடைய பார்வைப்பட்ட வீடுகள், அவருடைய பார்வை, அவருடைய சேர்க்கை போன்ற தசைகள் நடந்தாலோ, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அதே மாதிரி தசைகள் வாழ்நாள் முழுக்க ஒரு குறிப்பிட்ட பருவமான 20 வயதுலேருந்து ஒரு 50-60 வயசு வரைக்கும் சனியின் சம்பந்தப்பட்ட தசைகளே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சனி வந்து 6-8 அதிபதியாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் வந்து அழுக்கான உடைகளிலும் அழுக்கான இடங்களிலும் அழுக்கான உடைகளை அணிந்து அதில் வந்து நீங்க சமரசம் செய்து கொள்கின்ற ஒரு அமைப்பில் நீங்க இருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும். முன்னேற்றம் என்பதை கனவில் தான் காண முடியும். ஆகவே இன்னொன்று, போன ஜென்மத்துடைய இதை பலாபலனை வச்சு தான் இந்த ஜென்மத்தில் நம்மளோட வாழ்க்கை இருக்குது அப்படின்றத ஜோதிடம் சொல்லுகிறது. சென்ற பிறவியில் நீ என்ன செய்தாயோ அந்த கர்ம பலன்களை இந்த பிறவியில் நீ அனுபவிக்கிறாய். இந்த பிறவியில் செய்யும் சில நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களை அடுத்த பிறவியில் அதை பிரதிபலிக்கம்னு சொல்கிறது. ஜோதிடத்துடைய அடிநாதமே இதுதான். ஒரு ஆன்மீக லெவல் ஜோதிடத்தை விஞ்ஞானம்னு சொல்கிறேன், ஆனால் ஆன்மீகம் கலந்த விஞ்ஞானமாக இது இருக்கிறது. இதில் வந்து சுலபமாக சில கேள்விகள் வந்து ஜோதிடம் தப்பித்துக் கொள்கிறது தான் நான் சொல்லுவேன். இந்த பிறவியில் நான் ஏன் கஷ்டப்படுதுன்னா ஜோசியம் தப்பிச்சுக்குது. எப்படின்னா போன பிறவியில் நீ இப்படி பண்ணுறப்பா, போன பிறவியில் நான் நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. நம்ம அதை நிரூபிக்கவும் முடியாது. உண்மையா பொய்யா என்று அறியக்கூட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அடுத்த பிறவியில் இப்படி இருப்பாய் அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த போன பிறவியில் வந்து கனெக்ட் பண்ணி போன பிறவியில் அந்த ஜோசியர் வந்து இப்படி சொன்னார்ன்றது கரெக்டு தான், நான் இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் இப்படியா பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக சில நேரங்களில் ஜோதிடம் தப்பித்துக் கொள்ளுகிறது என்று தான் நான் சொல்லுவேன். இந்த பிறவியில் நான் இவ்வாறு இருப்பதற்கான காரணங்கள், சென்ற பிறவியில் இப்படி இருந்தா, ஆனால் வேறு வழி இல்லை, சில விஷயங்களை நம்ம நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஜோதிடம் வந்து ஆன்மீகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறது. எதையோ ஒன்றை ஞானிகள் நம்முடைய தவம் தியானம் இது போன்ற ஒரு நுணுக்கமான ஒரு உன்னத செயல்களின் மூலமாக எதையோ ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஜோதிடமே ஒரு மாபெரும் கணித சாஸ்திரம் தான். உதாரணமாக பராசர மகரிஷி இந்த மனிதனுடைய வாழ்க்கையை 120 தசாபுக்தி வருடங்கள் என்ற வகையில் பிரித்து அந்த 120 வருடங்களுக்குள்ளும் சில தசா புக்திகள் அந்தரங்கள்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பராசர மகரிஷி வகுத்து கொடுத்த இந்த கணக்கை வந்து இன்றைக்கும் கிட்டத்தட்ட 1800-2000 வருஷங்கள் ஆக போகிறது. இந்த 1800-2000 வருஷங்களாக அவர் எப்படி இந்த கணக்குகளை போட்டார், நான் வந்து ஜோதிடமணன் தேவரகசியம் கட்டுரையில் உலகின் மிகப்பெரிய கணித சமன்பாடு இந்த ஜோதிடத்தின் தசாபக்தி வருடங்களாகத்தான் இருக்கும், அவ்வளவு அவிழ்க்க முடியாத புதிரை கொண்ட ஒரு விஷயம் அப்படின்றத எழுதியிருக்கிறேன். இன்னி வரைக்கும் யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியல. தசாபக்தி வருடங்கள் எப்படி பராசர மகரிஷி வகுத்தார் என்பது ஒரு பிரம்ம ரகசியம். எனவே இது போன்ற ஒரு பிரம்ம ரகசிய கணக்குகளை மனிதனால் போட முடியாத போது தெய்வம் தான் அதை கொடுத்தது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் ஜோதிடமும் வருது. மனுஷனால் சில விஷயங்களை செய்ய முடியாது, தெய்வத்திலிருந்து இதனால் வந்தது.
அந்த தெய்வத்தின் ஆன்மீக பிணைப்புல தான் வந்து போன ஜென்மத்தில் மனிதன் இப்படி இருந்தான், அடுத்த ஜென்மத்தில் இப்படி இருப்பான். ஆக சில விஷயங்களை நமக்கு தெரியாத விஷயங்கள் என்கின்ற போது நம்மால் வந்து நம்பித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே காலாபடத்தில் காட்டப்பட்ட அந்த சேரி ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேறு விதமாக கொண்டு வருவீர்களே ஆனால் சனி வந்து ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறது, சனியின் தொடர்புகள் அந்த ஜாதகத்தில் அதிகமாக இருக்கிறது. ஏன் அதிகமாக இருக்கிறது? சென்ற பிறவியில் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில், சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இப்படிலாம் அமையுது அப்படின்றதான். அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக போகும். ஆனால் ஜோதிடம் சொல்வது இதுதான்,